தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பிரதாய சிங்கத்தின் படுகொலை தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்குமறியில் வைக்கப்பட்டுள்ள கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் முதலமைச்சரான பிள்ளையானப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் இன்று செவ்வாய்க்கிழமை நடைபெறும் கிழக்கு மாகாண சபை அமர்வில் கலந்து கொண்டுள்ளார். கல்வி அமைச்சரின் அடிப்படையில் நான் அண்மையிலே பல இடங்களை பார்த்தேன், ஊடகங்களிலும் ஆங்காங்கே ஆர்ப்பாட்டங்கள் நிகழ்வதை பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் அரசாங்கமின் அடிப்படையில் தீர்க்குவதே மிகப்பெரிய பொறுப்பு. அதாவது இதை பொதுவாக மாகாணத்தில் ஒட்டுமொத்த பிரச்சனையாக தீர்த்து வைக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. குறிப்பாக மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் அதிகாரங்கள் இருந்து ஜனாதிபதி அவர்கள் வழங்குவதாக அதை போன்று வழங்க போவதாகலாம் சொல்லப்படுகிறது. ஆனால் மாகாணத்தில் இருக்கிற அதிகாரத்தை அதிகமாக செயலாற்ற முடியும் என்று முதலமைச்சர் குறிப்பிட்டதை பார்த்து மட்டக்களப்பு சிறையிலிருந்து பலத்த பாதுகாப்பின் மத்தியில் பிள்ளையான் இன்று காலை திருகோணமலையில் உள்ள மாகாண சபை வளாகத்துக்கு அழைத்து செல்லப்பட்டதாக அங்கிருக்கும் எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். ஜோசப் பரராஜசிங்கத்தின் கொலையுடன் தொடர்புடைய சந்தேகத்தின் பேரில் கடந்த அக்டோபர் மாதம் 11 குற்ற புலனாய்வு பிரிவினரால் கொழும்பில் கைது செய்யப்பட்ட பிள்ளையான் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வந்தார். பின்னர் மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்ட பிள்ளையானுக்கு கடந்த வழக்கு விசாரணையின் போது கிழக்கு மாகாண சபை அமர்வில் கலந்து கொள்ளும் அனுமதியை நீதிமன்றம் வழங்கியது. கடந்த 2005 மட்டக்களப்பு மரியாள் தேவாலயத்தில் நடைபெற்ற நத்தார் நள்ளிரவு ஆராதனையின் போது ஜோசப் பரராயசிங்கம் சுட்டுக் கொல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. குறித்த சம்பவம் தொடர்பில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகளின் முன்னாள் தேசிய அமைப்பாளரான பிரதீப் மாஸ்டர் எனப்படும் எட்வின் சில்லா கிருஷ்ணானந்தராஜா மற்றும் அதன் முன்னாள் உறுப்பினர்களான கஜன் மாமா என்றழைக்கப்படும் ரங்கசாமி கனகநாயகம் ஆகியோர் கடந்த அக்டோபர் மாதம் 8 குற்ற புலனாய்வு துறையினரால் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையின் பின்னரே பிள்ளையான் கைது செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது.